வணக்கம். இது ஒரு சின்ன முயற்சி. எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். எழுதுறது எளிமையான காரியமா இல்லை இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறது எளிமையான காரியமான்ட்டு. நான் நினச்சிக்குவேன் வீடியோவில் பேசுகிறது வந்து எளிமையான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. இப்போ இந்த வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது. 1008 கேள்வி இருக்குதுங்க. கண்ணாடி போட்டுக்கணுமா கண்ணாடி போடக்கூடாதா, பேச ஆரம்பித்தோம்னா நம்ம ஸ்லாங்கில் பேசுகிறதா இல்லை இயல்பாக வர்ற மாதிரியே வரட்டுமா இல்லை அதுக்குன்னு ஒரு பேச்சு நடையில் பேசணுமா, டாப்பிக்கை முதல்ல எழுதி வச்சுட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசணுமா இல்லை எழுதி வச்சுட்டு பேசணுமா, பார்த்து படிக்கணுமா, சட்டை போடுறதா டிஷர்ட் போடுறதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள். பின்னாடி லைட்டிங் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, லைட்டிங் என்ன வைக்கிறது, பக்கத்தில் சத்தம் கேட்குது இதை என்ன பண்ணுறது, இது மாதிரி 1008 கேள்விகள் இருக்குது. எழுதும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம படுத்துட்டு எழுதலாம், உட்காந்துட்டு எழுதலாம், தூங்கிட்டு எழுதலாம், தூங்கி எந்திரிச்சு உடனே எழுதலாம், பல் விளக்கிட்டு எழுதலாம், பல் விளக்காமல் எழுதலாம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சுட்டு போகலாம், போயிட்டு குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி வைக்கலாம். இதில் ஒரு தொடர்ச்சி தேவைப்படுது. பேசுகிறவங்க பார்க்குறவங்க நமக்கு நம்ம சரியான தகவலை பாஸ் பண்ணுறோமா கடத்துறோமாங்கிறது ஒரு யோசனை. அதுக்கான தகவல்கள் மனசுக்குள்ளே இருக்குதா, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. எனக்கே இது புரியுது. ஆனால் பிளாக் எழுத ஆரம்பிக்கும்போது எனக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. நான் வந்து தினசரி ஒன்று எழுதுவோம், அது பாட்டுக்கு அது ஒரு ஃப்ளோவில் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் பிளாக் எழுத ஆரம்பிச்சது. ஸோ இப்போவும் அதே தான் நினைக்கிறேன். இதை ஆரம்பிப்போம், இது போகிற வாக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு டாபிக் எடுக்கலாம், வேறு வேறு இடங்களில் பேசலாம், இந்த மாதிரி சில சிந்தனை ஒரு யோசனைகள்லாம் மைண்டில் வச்சுருக்கிறேன் நான். இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, பொதுவாகவே வந்து எழுதுறதே வந்து எனக்கு ஒரு வடிகாலாக தான் இருக்கும். நான் வந்து இந்த நாட்டை திருத்த போகிறேன், இந்த சமூகத்தை திருத்த போகிறேன், அவங்கள மாற்ற போகிறேன், இவங்கள மாற்ற போகிறேங்கிறதெல்லாம் எந்த கட்டத்துலேயுமே நான் அதை நினச்சதே கிடையாது. அலுவலகத்தில், வீட்டில் நம்ம செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், ப்ரெஷர், இதை எல்லாத்தையும் வந்து ஒரு அவுட்லெட்டாக வடிகாலாக தான் அந்த எழுத்தே வந்து எனக்கு ஒரு கருவியாக இருந்துச்சு. எங்கள் தாத்தா வந்து எங்கள் தாத்தாவோ எங்கள் ஆயா அப்பாவோட அம்மாவோ வந்து சாயந்தரமானால் வாயில் வெத்தலை பாக்கு போட்டு கையில் கைத்தறி எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் நாயம் பேச போவாங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வீட்டில் உட்காந்து திண்ணையில் பேசுவாங்க. அது கிசு கிசுவாக இருக்கலாம், இல்லை ஊர் நாயமாக இருக்கலாம், வெட்டி நாயமாக இருக்கலாம், எதா ஒன்று ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. வரும்போது வீட்டுக்கு வரும்போது பயங்கர ரெஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் அந்த வேலையெல்லாம் செய்யும்போது அது சாயந்தரம் உட்காந்து பேச போகிறது தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா அப்பா காலத்தில் கூட அது இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம தலைமுறையில் வந்து அந்த நம்ம சக மனிதர்களோட பேசுகிறது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுறது, பக்கத்து வீதிக்காரங்க கூட பேசுகிறது, இல்லை அலுவலகத்தில் இருக்கவங்க கூட மனசு விட்டு பேசுகிறது, இந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. நம்மளுடைய வட்டம் ஒரு மிகச்சுருங்கிய ஒரு வட்டமாக, நமக்குள் வரக்கூடிய அழுத்தங்கள், நமக்கு வரக்கூடிய அழுத்தங்கள், பொதுவாக அழுத்தங்கள் அதுதான் சொல்லணும், அது வந்து நமக்குள்ளேயே நம்மளே சேகரித்து வச்சுட்டு அதை எதிர்கொள்கிறதுக்கான 1008 பிரச்சனைகளை உருவாக்கிட்டு, உடம்புக்கு பிரச்சனை, மனசுக்கும் பிரச்சனைன்ட்டு, இதை எல்லாத்தையும் வெளியே கொட்டுறதுக்கான ஒரு தளம் நமக்கு வேணும்னா அது அடுத்த மனுஷங்களோட பேசுகிறது தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு உரையாடலை துவங்கிறதுக்கு இது ஒரு பயன்படும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி நான் பயணம் செய்கிறேன், நிறைய மக்களை பார்க்குறேன், இந்த ட்ரஸ்ட்டுக்காக நிறைய புது புது ஆளுங்களை சந்திக்கிறேன், புது புது கோரிக்கைகள் வருது, அவங்கள பற்றி பேசலாம், இல்லை அந்த மனிதர்களை பற்றின ஒரு சின்ன இது பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான ஒரு உரையாடலை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. நான் இதில் வந்து பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. ஏன்னா இது எப்படி போகும்னு எனக்கும் தெரியல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். சரியாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பேன். நன்றி.